சிறார்கள் மற்றும் பதின்ம வயதினரின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு விளையாட்டு சாமான்கள் வடிவிலான புகையிலை பொருட்களின் விற்பனைக்கு இன்று அக்டோபர் முதல் தேதி தொடங்கி சுகாதார அமைச்சு தடை விதித்துள்ளது. கல்வி நிறுவனங்கள், விற்பனை மையங்கள், இணையம் வாயிலான விற்பனை, சுய சேவை இயந்திரங்கள் வாயிலான விற்பனை ஆகியவற்றை அத்தடை உள்ளடக்கியுள்ளது. அதோடு சிறார்கள் மற்றும் பதின்ம வயதினரை குறிவைத்து மேற்கொள்ளப்படும் அனைத்து வகை புகையிலை பொருட்களின் விளம்பரங்களுக்கும் ஆதரவு நடவடிக்கைகளுக்கும் உடனடி தடை விதிக்கப்படுவதாக சுகாதார அமைச்சு கூறியது. சட்டம் 852 என சுருக்கமாக அழைக்கப்படும் பொது சுகாதாரத்திற்கான புகையிலை பொருட்கள் கட்டுப்பாட்டு சட்டம் 2024 நாட்டில் இன்று முதல் நடைமுறைக்கு வருவது குறிப்பிடத்தக்கது. இப்புதிய சட்டம் புகையிலை பொருட்களின் பதிவு, விற்பனை, பொட்டலமிடல், குறியீடல் மற்றும் பொது இடங்களில் புகைப்பிடிக்க தடை போன்ற விதிமுறைகளை உள்ளடக்கியிருக்கும். மின்னியல் சிகரெட், வேப்பும் இதன் கீழ் வருகிறது. செப்டம்பர் 4 முதல் காணாமல் போன பாலிங் ஃபெல்க்ரா அலுவலக முன்னாள் நிதி அதிகாரி சபாரி பஹரோம் கொல்லப்பட்டிருப்பதை இக்கட்டா போலீஸ் உறுதி செய்துள்ளது. உள்ளூர் ஆடவர்களான இரு சந்தேக நபர்களை கைது செய்து விசாரித்ததில் உண்மை வெளியானது. இரு கைகளையும் கயிற்றால் கட்டி வாயில் பிளாஸ்டர் ஒட்டி 62 வயது சபாரியை குபாங் பாசு மாவட்டத்தில் உள்ள படாங் திராப் ஆற்றில் வீசியதை இருவரும் ஒப்புக்கொண்டுள்ளனர். முறையே 26 மற்றும் 38 வயதுடைய சந்தேக நபர்கள் வெள்ளிக்கிழமை கைதானதாக கிடா போலீஸ் தலைவர் டத்தோ பிசோல் சாலை தெரிவித்தார். எனினும் சபாரியின் உடல் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை, தொடர்ந்து தேடி வருகிறோம் என்றார் அவர். சபாரி மர்மமான முறையில் காணாமல் போன அன்று அவரின் புரோட்டோன் வாஜா கார் சிக் ஹூத்தான் கூபேர் பள்ளத்தில் குப்பைகளை கொட்டுமிடத்தில் எரியூட்டப்பட்டு கிடந்தது. அதோடு அவரின் தாபோங் ஹாஜி சேமிப்பு கணக்கில் இருந்தும் குறிப்பிட்ட தொகை மற்றவர்களின் வங்கிக் கணக்குக்கு மாற்றப்பட்டிருந்தது. எனவே அடையாளம் தெரியாத நபர்களால் சபாரி கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் குடும்பத்தார் போலீசில் புகார் செய்திருந்தனர். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம செய்ய ஷாஹுல் ஹமீத் பின் ராத்திர முகமது ரோவா. நம்ம ரெஸ்டாரண்ட் செய்ய ரெஸ்டாரண்ட் ஷாஹுல். Saya mencuburi dalam bidang perniagaan ni sebab family saya memang asal-usul semua dalam perniagaan. Jadi saya pun memang berminat dari kecil lagi dalam perniagaan. Bila kita dah cukup syarat dia, terlalu amat mudah untuk mendapatkan pembiayaan daripada Bank Rakyat ni. Saya menghubungi pegawai yang berkenaan. Dia telah datang ke restoran saya. Dia orang dah periksa tentang perniagaan saya dan semua bank statement saya. Alhamdulillah, pembiayaan saya sebanyak RM50,000 telah diluluskan. Saya syorkan pada siapa-siapa yang nak buat pembiayaan di Bank Rakyat ni supaya cuba dulu buat pembiayaan ni. Kalau rasa tak pasti, hubungi saja direct di Bank Rakyat cawangan masing-masing yang terdekat. Saya amat berterima kasih kepada Bank Rakyat, kepada YB Datuk Ramanan. Saya amat berterima kasih kerana bantu kaum India dan India Muslim. Terima kasih Bank Rakyat. Bank Rakyat adalah bank pilihan anda. பிரபல தமிழ் திரையுலக நடிகர் ரஜினிகாந்த் திடீர் நலக்குறைவால் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வயிறு தொடர்பான பிரச்சனையால் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள ரஜினிக்கு இருதயம் தொடர்பாக இன்று காலை முக்கிய பரிசோதனை செய்யப்படவிருப்பதாக கூறப்படுகிறது. எனினும் அது ஒரு வழக்கமான பரிசோதனையே என அவரின் மனைவி லதா ரஜினிகாந்த் விளக்கம் அளித்துள்ளார். 74 வயதாகும் ரஜினிகாந்த் ஏற்கனவே 2020 டிசம்பரில் திடீர் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். உடல் நலக்குறைவை காரணமாக கூறி அரசியலுக்கு வரும் முடிவையும் அவர் அப்போது கைவிட்டார். லோகேஷ் கனகராஜ் இயக்கும் கூலி படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொண்டு வந்த நிலையில் ரஜினிகாந்துக்கு திடீர் உடல் நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதால் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.
ஜெயிலர் படத்துக்கு பிறகு பெரும் நட்சத்திர பட்டாளத்துடன் ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையன் திரைப்படம் இம்மாதம் திரைக்கு வரவிருப்பது குறிப்பிடத்தக்கது. துருக்கியில் உள்ள வரலாற்றுக்கு முந்தைய நகரத்தின் இடிபாடுகளில் இருந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் உலகின் மிக பழமையான ஐலைனர் எனப்படும் கண்மையை கண்டுபிடித்துள்ளனர். இது 8000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் ஒப்பனையை பயன்படுத்தியதை நிரூபித்துள்ளது. மக்கள் மத்தியில் இன்று வரை பிரபலமாக உள்ள அந்த கோல்ஸ்திக் வகை கண்மை மேற்கு துருக்கியில் உள்ள பண்டைய குடியேற்றமான எசிலோவா ஹோயுக்கில் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கோல் குச்சி பச்சை நிற செப்பன்டைன் ரத்தின கல்லை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் நீளமும் 1 சென்டிமீட்டர் தடிமனும் கொண்ட அந்த கண்மை குச்சி பண்டைய காலங்களில் எசிலோவா ஹோயுக் மக்களால் உருவாக்கப்பட்ட பல்வேறு கலைப்பொருட்களில் ஒன்றாகும். 8200 ஆண்டுகளுக்கு பிறகும் அதன் நுனியில் கருப்பு வண்ணப்பூச்சின் தடயங்கள் உள்ளது ஆராய்ச்சியாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த கோல் கண்மையானது பல நூற்றாண்டுகளாக சமூக பொருளாதார அந்தஸ்து பாகுபாடின்றி அனைத்து பாலினங்களாலும் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளதாக முன்னணி தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஜெஃபர் டெரின் கூறினார். எகிப்து, சிரியா, ஈரான் மற்றும் அனத்தோலியா போன்ற உலகின் பல்வேறு பகுதிகளிலும் கோல் கண்மை பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படுகிறது. பெருவெள்ளம் மற்றும் நிலச்சரிவு சம்பவங்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு பயணம் மேற்கொள்வதை ஒத்திவைக்குமாறு மலேசியர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். செப்டம்பர் 26 முதல் அந்த தெற்காசிய நாட்டில் இடைவிடாமல் பெய்யும் மழையால் முக்கிய நெடுஞ்சாலைகளும் சாலைகளும் வெள்ளத்தில் மூழ்கி போக்குவரத்து தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தலைநகர் காத்மாண்டுவில் வெள்ள நீர் மட்டம் இன்னமும் ஆபத்தான அளவிலேயே உள்ளது. காத்மாண்டுவை இணைக்கும் பாலங்களும் முற்றாக சேதமடைந்துள்ளன. இப்படி ஒரு நிலையில் மலேசியர்கள் நேபாளத்துக்கு பயணம் மேற்கொள்வது பாதுகாப்பாக இருக்காது என காட்மாண்டுவில் உள்ள மலேசிய தூதரகம் தெரிவித்தது. அக்டோபர் 5 வரை கனமழை நீடிக்கும் என நேபாள வானிலை ஆராய்ச்சித்துறை அறிவித்துள்ளதால் நிலைமை தற்போதைக்கு சீரடையாது என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வேளையில் நேபாளத்தில் இருக்கும் மலேசியர்களும் இந்த மழை வெள்ள காலத்தில் முழு விழிப்பு நிலையில் இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். முன்னதாக வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட 25 மலேசியர்கள் உள்ளூர் அதிகாரிகளின் உதவியுடன் பாதுகாப்பாக காட்மாண்டு சென்றடைந்தனர். இந்த பெரு வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி நேபாளத்தில் இதுவரை 192 பேர் பலியாகியுள்ளனர். 194 பேர் காயமடைந்த வேளை 30 பேரை இன்னமும் காணவில்லை. பேராக் ஈப்போ ஜுலாப்பாங்கில் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்ட MPV ரக டொயோட்டா ஆல்ஃபாட் கார் நூதனமாக களவாடப்பட்ட சம்பவம் குறித்து போலீசுக்கு புகார் கிடைத்துள்ளது. சனிக்கிழமை அதிகாலையில் புகார் கிடைக்கப்பட்டதை ஈப்போ போலீஸ் தலைவர் ACP அபாங் ஜைனால் அபிடின் அபாங் ஹமாட் உறுதிப்படுத்தினார். சந்தேக நபர் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. மோட்டார் வாகனத்தை திருடியதன் பேரில் குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளதாக அவர் சொன்னார். அதிகாலை 3:50 மணிக்கு தொலைதூர கட்டுப்பாட்டு கருவியின் ரிமோட் கண்ட்ரோலின் மூலம் வீட்டின் இரும்பு வேலியை திறந்து அங்கிருந்த MPV காரை சந்தேக நபர்கள் லாபகமாக திருடுவதை குடும்பத்தார் வீட்டுக்குள்ளிருந்து வீடியோ எடுத்துள்ளனர். நாங்கள் கத்தி கூச்சலிட்டும் அவர்கள் பயப்படவில்லை. 5 முதல் 7 வினாடிகளுக்குள் கார் இயந்திரத்தை இயக்கி அதனுடன் கம்பி நீட்டினர். அவர்களிடம் சுடும் ஆயுதங்கள் ஏதும் இருந்து அல்லது வெளியே ஒரு கும்பலை காத்திருந்து அதனால் தங்கள் உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் என்ற பயத்திலேயே வீட்டை விட்டு வெளியே வரவில்லை என பாதிக்கப்பட்டவர் சமூக ஊடகத்தில் பதிவேற்றிய வீடியோவில் கூறியுள்ளார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.